கட்டணம் கட்டிவிட்டு தேர்வெழுத தயாராக இருந்த கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் இறுதி தேர்வுகளை தவிர்த்து மற்ற அனைத்திலும் தேர்ச்சி அளிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கே பி அன்பழகன் அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு கல்வி கட்டணம் உயர்வு இல்லை என தெரிவித்தார் கடந்த ஆண்டு நானூற்று எண்பது கல்லூரிகள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு கல்லூரிகளின் எண்ணிக்கை நானூற்று ஐம்பத்து எட்டாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் கட்டணம் கட்டிவிட்டு தேர்வு எழுத தயாராக இருந்த கல்லூரி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவார்கள் எனவும் தொலைதூர கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இது பொருந்தும் என அமைச்சர் அறிவித்தார்